Hi students, I am Vino. 12th Max Chapter 2 le example 2.30 paakalam. Question enna koduthirukanga na simplify appdin solittu indha term koduthirukanga. Ippo pona idhula varaikkum nammalku simplify appdin solittu oru chinna term ah da irundhuchu. Idhula vandhu illana 1 plus oru cos plus sin appdin irukku divide la vera indha term irukku laya. So adinala nama enna pandrom appdina inga blue berry term ah irukkiradhu just idu oru unknown ala just oru z appdin solittu consider pannikrom. எதுக்கு அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எடுத்து வந்து அதை சப்ஷிட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து இசட்டு, அப்போ இது வந்து என்னவாக இருக்கணும்னா இசட் இன்வெர்ஸாக இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் சம்மில் நான் சொன்னேன், ஸோ நம்ம இசட் இன்வெர்ஸ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபுல்லாக டெரைவ் பண்ணி நான் ஆன்சர் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஜஸ்ட் அதோட சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆச்சு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இசட் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது காஸ் டூ டீட்டா மைனஸ் ஐ சைன் டூ டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இன்வெர்ஸ்னால் ஒன் பை இசட் அப்படிங்கிறது மீனிங். அப்போ இது எல்லாத்தையும் இந்த இடத்துல கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, நான் பவரில் இருக்கிற 30 லீவ் பண்ணிவிட்டு முதல்ல இந்த ப்ராக்கெட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்போ 1 + z / 1 + 1/z ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்கிறதுக்கு இசட் சப்ஷிட் பண்ணியிருக்கேன், மைனஸில் இருக்கிறதுக்கு 1/z சப்ஷிட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வரும், 1 + z. இப்போ இசட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், z + 1/z கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ கீழே ஒரு ஃப்ராக்ஷன், அப்போ கண்டிப்பாக ரெசிப்ரோக்கெலாம் மாறும். அப்போ 1 + z (z) / 1. ஆக்சுவலி 1 + z(z)னாலும் z + 1னாலும் என்னது தான், சேம் தான். அப்போ ஃபுல்லாக கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இசட். ஸோ அப்போ இந்த டேர்ம், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்து நம்மளுக்கு இசட் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இசட் அப்படிங்கிறத நம்ம என்ன அஷம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இசட்டுங்கிறது காஸ் டூ டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ டீட்டா அப்படின்னு எடுத்துருந்தோம். இப்போ அங்கே பவரில் என்ன இருக்குது, மேலே வந்து 13 இருக்குது. ஆக்சுவலி மேலே என்னென்னு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், என் டீட்டா. அப்போ இந்த 30-ஐ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 30-ஐ பண்ணோம்னா காஸ் 30 × 2θ, ஸோ ப்ளஸ் ஐ சைன் 30 × 2θ அப்படின்னு கிடைக்கும். ஸோ 30 × 2 வந்து என்ன கிடைக்கும்னா 60. ஸோ காஸ் 60θ ப்ளஸ் ஐ சைன் 60θ. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.